பூமி சர்க்கரை கிழங்கு, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த கிழங்கு வந்து நீங்கள் வந்து பவுடராக திரிச்சிங்க, அந்த பவுடரும் இப்போ மருந்து கடையில் கிடைக்கி. இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிடும். இந்த பருப்புகளை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துங்க, அதாவது ஒவ்வொரு ஸ்பூன் வர்ற மாதிரி எடுத்துங்க. இந்த பருப்புகளை மேல நல்லா பவுடராக திரிச்சுக்கிடணும். திரிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி பால் செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஜாரில் நீங்கள் மொத்தமாக போட்டு நல்லா பவுடராக திரிச்சுக்கிங்க. இந்த பூமி சர்க்கரை கிழங்கு பால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ என் அளவு சொல்லியிருப்போம். இதை வந்து இந்த பவுடரை வந்து இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிடும். நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும். ஒரு 1.5 டம்ளர் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு லைட் தீயில் வச்சுட்டு இந்த மசாலா பொடி இதை வந்து 1/4 ஸ்பூன் அதோடு சேர்த்து ஒரு கொதி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த மாதிரி கிளாஸில் எடுத்து வச்சுக்கிங்க. அதில் தேவைக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சுகர் இருக்கிறவங்க சர்க்கரை சேர்க்க வேண்டாம், சுகர் இல்லாதவங்க சர்க்கரை சேர்த்துக்குங்க. சேர்த்து அதை வந்து நல்லா அதை வந்து வடிகட்டிட்டு அப்புறம் தான் குடிக்கணும். வடிகட்டாமல் குடிக்கக்கூடாது. வடிகட்டி அந்த பூமி சர்க்கரை கிழங்கு பாலை வந்து அருந்தி வந்தோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாது புஷ்டி உண்டாகும், பக்கவாத நோய்கள் வந்து வரவிடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பக்கவாத நோய்கள் வரவிடாது. ஒரு சைடு வலிக்கிறது, ஒரு பக்கமாக வலிக்கிறது, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, தொடை வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, மூட்டு வலிக்கிறது, இந்த மாதிரி வலிகளை வந்து வரவிடாது இந்த பால் வந்து. அது போக என்னென்னா, அதை வந்து முழு எனர்ஜி வந்து உடம்புக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த பூமி சக்கரை கிழங்கு பால்லாம் வந்து இப்போ வந்து செய்கிறதுக்கே ஆள் இல்லை, அந்த மாதிரி அழிஞ்சு போச்சு. அதனால் இந்த பால் வகைகளை, எல்லா பால் வகைகளையும் எல்லோரும் நம்ம திருப்பி பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வலுவை வந்து உடம்புல சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். உடம்புக்கு நல்லது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உடல் உழைப்பும் கொடுங்க. அதாவது இல்லறத்துக்கு மட்டும் நம்ம இதை சொல்லலை, பழைய எனர்ஜி மக்களுக்கு வரணும். ஏன்னா வந்து கண்ட மாத்திரை மருந்து கெட்ட பழக்கங்கள் டாஸ்மார்க்லேருந்து எல்லா இதையும் பயன்படுத்தி உடம்பை முழு மோசத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அதுபோக கெமிக்கல் உணவுகளை அதில் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி அதுலேயும் நம்ம உடம்பு கெடுத்துட்டோம். அப்போ இந்த மாதிரி கெட்டு போன உடம்பு திருப்பி எல்லாம் வரணும், திருப்பி எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீரியமிக்க பால்களை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்திட்டு வரோம். இது எல்லாமே நம்ம மூதாதையர்கள் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்ம கடைபிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த கெமிக்கல் ஃபுட்டில் மாட்டிக்கும். இதெல்லாம் வந்து இயற்கை பானத்தில் இருக்குது. இந்த வகையான பால்களை வந்து நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். இது செக்ஸுவல் டிசீஸுக்கு தான் பதிவு பண்ணிட்டு வர நம்ம தப்பு கணக்கு போடுறாங்க, அது அப்படி இல்லை. அது முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் இந்த எனர்ஜி வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். எல்லோரும் சாப்பிடலாம், அதுதான் முக்கியம். இந்த தண்ணீர் தான் கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு, பூனைக்காளி கிழங்கு விதை, அமுக்கரா கிழங்கு, அப்புறம் வந்து இது போக இந்த மாதிரி ரகத்தில் வர்றது எல்லாரும் எல்லா வகைகளும் எல்லா தரப்பினரும் சாப்பிடலாம். அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். சிறு குழந்தையிலேருந்து வயதானவங்க முடியும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இதில் எனர்ஜி இருக்குது. இதுக்குள்ளே செக்ஸுவலுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடாங்க, அது வந்து தப்பு. அதனால் இந்த வகையான பால்களை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து பாதாம் வந்து எல்லோரும் சாப்பிடலாம், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். பிஸ்தா வந்து எல்லோரும் சாப்பிடலாம், அக்ரூட்டு எல்லோரும் சாப்பிடலாம், சாரா எல்லோரும் சாப்பிடலாம், சாரா பருப்பு முந்திரி பருப்பு எல்லோரும் சாப்பிடலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், இது வந்து இந்த இல்லறத்துக்காண்டி பதிவு பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அதனால் நீங்கள் இந்த பால் வகைகளை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் முதல்ல என்ன பலத்தில் இருந்தீங்க, இது சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பலத்தில் இருப்பீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். சாப்பிட்டு பாருங்கள், நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.